ஸோ இந்த இடையில நம்ம 3D printing சப்போர்ட்ஸ் தான் கொடுப்போம் பார்த்தீங்களா. சப்போர்ட்ஸ் அதாவது ஒரு லேயரை அந்த இடத்துல பிரிண்ட் பண்ணுறது அப்படின்னா அது கிராவிட்டிக்கு அகைன்ஸ்டாக ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம சப்போர்ட்ஸ்லாம் இடத்துல கொடுப்போம். அந்த சப்போர்ட்ஸ்லாம் உண்மையில தேவையா? நிறைய இடத்துல உண்மையில தேவையா, ஆனால் எல்லா இடத்துலையுமே தேவையாது. அது இல்லாமல் நல்லா பிரிண்ட் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்றதெல்லாம் பார்ப்போம். லெட்ஸ் கோ. இப்போ மார்க்கெட்டில் இருக்க மெஜாரிட்டி ஆஃப் பிரிண்டிங் இன்க்ளூட் என்னோட பிரிண்ட்னு பார்த்தோம்னா 3D printing அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது 3D printing அப்படின்னு கேட்டால் அது வந்து டவுட் தான். இது பார்த்தோம்னா 2.5 இல்லைனா 2.5D printing அப்படின்னு சொல்லலாம். லேயரை பிரிண்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னா எக்ஸ் ஒய் அப்படின்ற ரெண்டு ஸ்டெப்பர் மோட்டார், அதாவது ரெண்டு ஆக்சஸ் மோட்டார் வேலை செய்யும். அந்த லேயரை முடிச்சதுக்கப்புறம், அதாவது பிரிண்ட் பண்ணி எக்ஸ் ஒய் அப்படின்ற ரெண்டு ஆக்சஸ் முடிச்சதுக்கப்புறம் அடுத்த லேயருக்கு போகிறதுக்கு பார்த்தோம்னா இசட் ஆக்சஸ் வேலை செய்யும். அப்போ வந்து எந்த ஒரு ஸ்டெப்பர் மோட்டாரும் சரி, எந்த ஒரு எக்ஸ் ஒய் ஆக்சஸ் அந்த எக்ஸ்ட்ரூட் ஸ்டெப்பர் மோட்டார் எதுவுமே வேலை செய்யாது. இசட் ஆக்சஸ் வந்து ஒரு லேயர் மேலே ஏறிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ் ஒய் எக்ஸ்ட்ரூடர் மோட்டார் எல்லாமே வேலை செஞ்சு கரெக்டாக அடுத்த லேயர் பிரிண்ட் பண்ணும். இது மாதிரி லேயர் பை லேயராக பிரிண்ட் பண்ணுறதுனால மூணு ஆக்சஸுமே ஒரே டயத்தில் பிரிண்ட் ஆகாது, ஓகேவா? அதனால் இது வந்து 3D printing, அதாவது 3D printing சொல்கிறதுக்கு பதிலாக 2.5D printing அப்படின்னு சொல்கிறது தான் டெக்னிக்கலி கரெக்டாக இருக்கும் அப்படின்றது இப்போ வந்து பாப்புலர் ஆகிட்டுருக்கு. இப்போ நான் எதே சொல்கிறேன் அப்படின்னா இந்த 2.5D printing இருக்குல்ல, இது 3D printing தான். ஆனால் நம்ம யூஸ் பண்ணுற மெத்தட், அதாவது ஸ்லைசிங் பண்ணுற மெத்தட் பார்த்தோம்னா பிளானர் ஸ்லைசிங் மெத்தட். இது பார்த்தோன்னா 2.5D அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. இதே பார்த்தோம்னா நான் பிளானர் ஸ்லைசிங் அப்படின்னு ஒன்று இருக்குது, அது பார்த்தோம்னா 3D printing அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த நான் பிளானர் ஸ்லைசிங் பார்த்தோம் அப்படின்னா மூணு ஆக்சஸுமே ஒரே டைத்தில் வேலை செய்யும். அதாவது பிரிண்டிங், அதாவது மெல்ட் ஆகி வரும்போது நமக்கு பிரிண்ட் ஆகும் இல்லையா, அப்போ வந்து கரெக்ட் அட்ட டைமில் மூணு ஆக்சஸுமே வேலை செய்யும். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பார்த்தீங்கன்னா மூணு ஆக்சஸுமே இசட் ஆக்சஸும் சேர்ந்தே வேலை செய்யும். அப்போ வந்து இது வந்து 3D printing அப்படின்னு கம்ப்ளீட்டாக நம்மளால் நம்ப முடியும். இதே சொல்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி நான் பிளானர் ஸ்லைசிங், அதாவது பிளானர் ஸ்லைசிங் நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, இதில் பார்த்தோம்னா சப்போஸில் நிறைய இடத்துல தேவை. இது மாதிரி நான் பிளானர் ஸ்லைசிங்லாம் பண்ணும்போது சப்போஸில் நிறைய இடத்துல நம்மளால் அவாய்ட் பண்ண முடியும். இந்த சப்போஸ்க்குள்ள இன்னொரு பேர் இருக்குது, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பேர், சாக்ரிஃபிஷியல் லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரிஜினல் ப்ராடக்ட் நமக்கு தேவைப்படுது, இந்த சாக்ரிஃபிஷியல் லேயர் வந்து அந்த ஒரிஜினல் ப்ராடக்ட்டை சப்போர்ட் பண்ணி கரெக்டாக வர்றதுக்காக சப்போர்ட் பண்ணி கரெக்டாக வந்ததுக்கப்புறம் அதை நம்ம பிச்சு வேஸ்ட்டில் போட்டுருவோம் கரெக்டாக. இது மாதிரி சாக்ரிஃபிஷியல் லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் இந்த டேர்ம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத அதையும் மென்ஷன் பண்ணிக்கிறேங்க. அண்ட் இந்த நான் பிளானர் ஸ்லைசிங் பார்த்தோம்னா இதே 3D printing நம்ம நான் பிளானர் ஸ்லைசிங் பண்ண முடியும். அது ஒரு அல்காரிதம் மாதிரி நம்ம ஸ்லைசிங் சாஃப்ட்வேரில் மட்டும் ஒரு அல்காரிதம் சேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரி நான் பிளானர் ஸ்லைசிங் நம்மளால் பண்ணி நம்மளால் இதே பார்த்தோம்னா இந்த நான் பிளானர் ஸ்லைசிங் நிறைய விதமான அப்ளிகேஷன்ஸ் அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது. அது பார்த்திங்கன்னா ஒரு கேஜ் மாதிரி, கூண்டு மாதிரி, இல்லைனா பேஸ்கெட் பால் நெட்டுலாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நம்மளால் ஈஸியாக 3D பிரிண்ட் பண்ண முடியும் வித்தவுட் சப்போர்ட். அஃப்கோர்ஸ் நம்மளால் பிளானர்ஸ் அதுலேயும் பண்ண முடியும். ஆனால் இதில் பார்த்தோம்னா அந்த இது வேவ்லேயே பண்ணிக்கிற மாதிரி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் பார்த்தீங்களா, அது மாதிரி நம்மளால் ஈஸியாக நான் பிளானர் ஸ்லைசிங்கில் ஈஸியாகவே பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ இந்த பிளானர் ஸ்லைசிங்கில் நம்ம சப்போஸ்லாம் கொடுக்கோம் இல்லையா, அதுக்கு வந்து ஒரு சில பல ரூல்ஸ் இருக்குது. அதாவது இந்த சாஃப்ட்வேர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த கண்டிஷன்ஸ் தான் இதுக்கு ஒரு ரூல்ஸ் அப்படின்னு நமக்கு செட் பண்ணிடுவாங்க. அது என்ன கண்டிஷன் அப்படின்னா நமக்கு ஆப்ஜெக்ட் பார்த்தோம்னா ஒரு இடத்துல அந்த இடத்துல நிற்கிது அப்படின்னா அதுக்கு அடுத்த, அதாவது அதுக்கு கீழே இருக்க லேயரும் அந்த நமக்கு அந்த இடத்துல இருக்க லேயரும், அதாவது ஒரு லேயர் நம்ம ப்ரிண்ட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த லேயர் போகும்போது அது வந்து 45 degree ஆங்கிளில் இருந்துச்சு இல்லை அதுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு சப்போர்ட் தேவையில்ல. அதை என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னா லேயருக்கு மேலே இன்னொரு லேயர் கொடுக்கும்போது அந்த லேயர் வந்து கீழே இருக்க லேயரில் பாதியாவது ஃபில்லாக இருக்கணும், அதாவது அது ஃபுல்லாகவே அந்த இடத்துல இல்லாமல் அந்த லேயர் வந்து பாதியாக சப்போர்ட் ஆகிருச்சு அப்படின்னா அதுக்கு சப்போர்ட் தனியாக தேவையில்லை, கீழே இருக்க லேயரை சப்போர்ட் பண்ணிக்கும். இல்லை அப்படின்னா நிறையாவே பாதிக்கு மேலே 45 degreeக்கு மேலே இருந்துச்சு, பாதி போர்ஷனுக்கு மேலே அந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு சப்போர்ட் தேவை அப்படின்னு அவங்க டெக்னிக்காக சொல்கிறாங்க. ஆனால் அது வந்து அந்தளவுக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்றதான் உண்மை. நம்ம 45 degreeக்கு மேலே இருந்தாலுமே ஓரளவுக்கு டச்சில் இருந்தால், அதாவது கீழே இருக்கலையே இருக்கும் அதுக்கு மேலே இருக்கலையே இருக்கும் ஓரளவுக்கு டச் இருந்தாலே நம்மளால் 3D printing ஈஸியாக பண்ண முடியும். ஏன் அப்படின்னா இங்கே நான் ரெண்டு ஆப்ஜெக்ட் பிரிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது பார்த்தோம்னா டில்டட் பைப் அப்படின்னு சொல்லலாம், லைட்டை டில்ட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம வந்து ஒரு லேயருக்கு மேலே இன்னொரு லேயர் கொஞ்சமாக படுற மாதிரி நான் வச்சேன். ஆனால் அது அப்படி பண்ணல. என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிச்சு, ஆனால் அந்த இடத்துல இதனால் பிரிண்ட் பண்ண முடியுது. இன்னொரு ரூல்ஸ் என்ன அப்படின்னா 5mm வரையும் நம்மளால் ஈஸியாக அந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 5mm லென்த்துக்குள்ளே நம்மளால் பிரிண்ட் பண்ணிக்க முடியும். 5mm லென்த்துக்கு மேலே போனால் தான் அது வந்து கிராவிட்டி மூலமாக இழுக்கப்பட்டு கீழே விழுந்துடும் அப்படின்றது சொல்கிறாங்க. ஆனால் இது பார்த்தோம்னா 5mm மேலேயே இருக்குது, ஆனால் இதே நம்மளால் ஈஸியாக அந்த இடத்துல பிரிண்ட் பண்ண முடியுது. ஆனால் கீழே இருக்க லேயர் இருக்கு இல்லையா, இது பார்த்தோம்னா கீழே இருக்க அந்த லேயர்ஸ் வெப்பெல்லாம் இருக்கும் இல்லையா, இதில் ரொம்பவே கொலை டேமேஜ் ஆகிருக்கு பார்த்திங்கன்னா தெரியும். அது வந்து கிராவிட்டி அப்படி இழுத்து அந்த இடத்துல ரொம்பவே கொலேஷன் டேமேஜாக இருக்கும். மற்றபடி எல்லாமே ஓகே. இன்னொரு டிசைன் இங்கே இருக்குது பார்த்திங்கன்னா டாலர் மாதிரி, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிற அந்த 5mm ரூல் படி 5mm இருக்குது. ஆனால் இந்த 5mm பார்த்திங்கன்னா கீழே இருக்க அந்த லேயர் வந்து அப்படியே கீழே அப்படியே கிராவிட்டி மூலமாக கீழே விழுந்து இந்த மாதிரி ஆகிருக்கு. இந்த பார்த்திங்கன்னா இந்த டைம்லாஸ் பார்த்திங்கன்னா தெரியும், இந்த மொதல் 2-3 லேயர் பிரிண்ட் பண்ணும்போது அந்த இடத்துல மொதல் 2-3 லேயர் பிரிண்ட் பண்ணும்போது அது லைட்டாக அப்படியே சாஞ்சிருது. ஆனால் அதுக்கு மேலே லேயர் பிரிண்ட் பண்ணும்போது அந்த சாஞ்ச லேயரில் போட்டு கரெக்டான
பொசிஷன்லேயே உட்காந்து அப்போ கீழே இருக்க லேயர் மட்டும் லைட்டாக கொலேஷன் ஆகி டேமேஜாக இருக்குது. ஆனால் இது பார்த்தோம்னா எல்லா இடத்துலையும் எப்படி இருக்கும் ஏன் அப்படின்னா இந்த டாலர் பார்த்தோம்னா கேண்டிலிவர் பீம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு எண்ணில் மட்டும் சப்போர்ட் இருக்கும், இன்னொரு இடத்துல பார்த்தோம்னா அந்த அப்படியே அந்த இடத்துல சப்போர்ட் இல்லாமல் இருக்கும். இது பார்த்தோம்னா கேண்டிலிவர் பீம். இது மாதிரி ஓவர் ஹேங்கிங் பீம், சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் அப்படிலாம் நிறையா இருக்குது. இது பார்த்தோம்னா நம்ம போட்டு நம்ம மாதிரி போட்டோ ஒரு ஷார்ட்ஸில் போட்டோம். இதில் பார்த்தோம்னா சின்ன ஒரு விண்டோ மாதிரி இருக்கும். இந்த விண்டோவில் பார்த்தோம்னா சிம்பிளி சப்போர்ட்டட், அதாவது போத் எண்ணிலுமே சப்போர்ட்டில் இருக்கும். க்ளோஸ் அப் கிளாம்கேனு பார்த்தீங்கன்னா தெரியும். அவள் வந்து இதுன்னு அந்த இடத்துல பிரிண்ட் பண்ணது இதான் அஞ்சமும் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் அந்த இடத்துல இருக்க சர்ஃபேஸ் ஃபினிஷ் பார்த்தோம்னா ஸ்மூத்னஸ் பார்த்தோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ என்ன அர்த்தம் அப்படின்னா இது வந்து டிபெண்ட்ஸ் அப்பா தான் டிசைன். அப்போ இந்த சப்போர்ட்ஸ், இந்த ஸ்மூத்னஸ், இந்த அந்த இடத்துல பிரிண்ட் பண்ணுற எல்லாமே டிபெண்ட்ஸ் அப்பா தான் டிசைன். நம்ம டிசைனில் எப்படி இருக்கோ அது மூலமாக நமக்கு வரும். இதாகவே இந்த போட்டு பார்த்தோம்னா இந்த போட்டுக்கு பேர் பெஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு அப்படி இந்த பேர் அப்படின்னா இந்த போட்டு பார்த்தோம்னா எந்த ஒரு த்ரீடி பிரிண்டர் வாங்கினாலுமே இந்த போட்டை தான் கேலிபிரேஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதாவது த்ரீடி பிரிண்டர் கரெக்டாக ஒர்க் ஆகுதா, இப்போ த்ரீடி பிரிண்ட் வாங்கினோடனே கரெக்டாக எல்லாமே கேலிபிரேஷன் கரெக்டாக ஒர்க் ஆகுது. இப்போ சர்க்கிள் போட்டோம்னா சர்க்கிளாக வரணும். ஆனால் இப்போ நிறைய கேலிபிரேஷனில் பண்ணாமல் அதாவது பெல்ட்லாம் இந்த இடத்துல இருக்கும், இந்த பெல்ட்லாம் லூஸாக இருந்துச்சு அப்படின்னா அது ஓவல் ஷேப்பில் எலிப் ஷேப்பில் வரும். ஸோ அந்த மாதிரி எல்லா இது வந்து சர்க்கிள் மட்டும்தான், இது மாதிரி டில்டட் ஆங்கிள், டேப்பர் ஆங்கிள் இதெல்லாம் நிறையா இருக்கும் இல்லையா. இது எல்லாத்தையுமே கவர் பண்ணுற மாதிரி இந்த ஒரு டிசைன் இருக்குது. எந்த ஒரு த்ரீடி பிரிண்ட் வாங்கினாலுமே இந்த டிசைனை பிரிண்ட் பண்ணி எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா இதில் எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லைட்டாக ஃபில்லட் அடிச்சிருக்காங்க, ரேடியஸ் இருக்கும், டேப்பர் ஆங்கிள்ஸ் இருக்கும், இதே மாதிரி காலி எடுத்தது, விண்டோ, சர்க்கிள், இதுமாதிரி எல்லாமே இருக்கிறனால இது வந்து ஒரு நல்ல ஒரு டிசைனாக இது எல்லாமே பாப்புலராக யூஸ் பண்ணுவாங்க டெஸ்ட் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி நான் பிளானர் சைஸ்னு சொல்லியிருந்தேன், அதில் நிறையா சப்போர்ட்ஸ் நம்மளால் அவாய்ட் பண்ணிக்க முடியும் சப்போர்ட்ஸ் எல்லாமே பிரிண்ட் பண்ணுற மாதிரி. ஆனால் என்னதான் இருந்தாலுமே அதில் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸாக இருக்கும். சில பல எரர்ஸ், சின்ன சின்ன எரர்ஸ் வந்தாலுமே அது நம்ம நிறையா விதமான கொலிஷன்ஸ், நிறைய டேமேஜ் ஏற்படுத்துகிற வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் காம்ப்ளிகேட்டாக இருக்கும்போது இப்போ வந்து நம்ம 3D பிரிண்டிங் எல்லாமே 3X த்ரீ பிரிண்டிங் தான் கமர்ஷியல் மார்க்கெட்டில் இருக்குது. இப்போ எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 4X த்ரீ பிரிண்டிங், 5X த்ரீ பிரிண்டிங்லாம் வாங்குறாங்க. அதை வாங்குறது இல்லை, நம்மளே டிசைன் பண்ணி நம்மளே அட்டாச் பண்ணிக்கிற மாதிரி, நம்மளே கிரியேட் பண்ணி அட்டாச் பண்ணிக்கிற மாதிரி ஆஃபீஸில் மாதிரி டெல் யூனிட்லையும் விற்கிறாங்க. இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா 4X த்ரீ பிரிண்டிங்கில் நார்மலாக இருக்க எப்பவும் இருக்கிற மாதிரி X-axis இருக்கும், Y-axis இருக்கும், இந்த பீமோட Z-axis இருக்கும், மேலே கீழே போயிட்டு வரதுக்கு. இது இன்னொன்று என்னென்னா இதில் பார்த்தோம்னா 4X பார்த்தோம்னா இந்த நாசல் இருக்குது பார்த்திங்கன்னா, நாசல் மண்டைக்கு ஒரு மோட்டார் செலக்ட் பண்ணி அது ஒரு ரொட்டேஷன், அது வந்து அப்போ 4X த்ரீ பிரிண்டிங். இந்த 4X த்ரீ பிரிண்டிங்கில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய விதமான சப்போர்ட்ஸ் நம்மளால் அவாய்ட் பண்ணிக்க முடியும். இன்னும் சில பல அவாய்ட் பண்ண முடியாத சப்போர்ட்ஸ், நிறைய விதமான காம்ப்ளிகேட்டடாக ஷேப்ஸுக்கெல்லாம் 5X த்ரீ பிரிண்டிங் இருக்குது. அது என்னன்னா இதே மாதிரி எல்லாமே இருக்குது, 4X இருக்குமே எல்லா ஆக்சஸும் இருக்குது. 5X எக்ஸ்ட்ரா ஒரு ஆக்சஸ் எங்கே அப்படின்னா இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம பிரிண்ட் பண்ணுவோம் இல்லையா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒரு கியூபை பிரிண்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த கியூப் பிரிண்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த கியூப் டேரெக்டாக பெட்டில் பிளேஸ் பண்ணாமல் கீழே ஒரு மெக்கானிசம் வச்சுறாங்க, ஓகேவா. அந்த மெக்கானிசத்தில் ஒரு மோட்டார் வச்சு பிரிண்ட் பண்ணுற ஆப்ஜெக்டில் அப்படி சுற்றிக்கிறாங்க, ஓகேவா. அப்போ வந்து இது வந்து முன்னாடி போகும், பின்னாடி போகும், மேலே கீழே இறங்கும், அதாவது நாசல் மேலே கீழே இறங்கிக்கும், 3 axis கவரேஜ். அந்த நாசல் வந்து இப்படி ரொட்டேட் ஆகிக்கும், அதே மாதிரி இதுவும் இப்படி ரொட்டேட் ஆகிக்கும். அப்போ வந்து 5X கவரேஜ். இது பார்த்தோம் நிறைய விதமான சப்போஸ் நம்மளால் அவாய்ட் பண்ணிக்க முடியும், நிறைய விதமான காம்ப்ளிகேட்டட் டிசைன்ஸில் நம்மளால் ஈஸியாகவே நம்மளை த்ரீடியில் பிரிண்ட் பண்ணிக்க முடியும் வித்தவுட் சப்போர்ட். வித்தவுட் சப்போர்ட்னா ஈஸியாக உங்களுக்கு தெரியும். ஏன்னா அப்படின்னா சர்ஃபேஸ் ஸ்மூத்னஸும் நல்லாயிருக்கும். ஏன்னா சப்போஸ் நம்ம பிரிண்ட் பண்ணும்போது நம்ம சப்போர்ட்ஸுக்கு ஒட்டி இருக்க லேயர் இருக்கும் இல்லையா, ஒரிஜினல் ஆப்ஜெக்டோட லேயர் சப்போர்ட்ஸை ஒட்டியிருக்க, அதுவே லைட்டாக டேமேஜ் ஆகும். அதே மாதிரி சப்போர்ட்ஸ் ரிமூவ் பண்ணும்போதும் சில இடத்துல டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால் இந்த 4X 5X த்ரீடி பிரிண்டிங்லாம் அப்ளிகேஷன்ஸ் நமக்கு யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஏற்கனவே நிறைய வீடியோவில் நம்ம சிஎன்சியை பற்றி பேசியிருப்போம். அதேமாதிரி அதுலேயும் 4X சிஎன்சி, 5X சிஎன்சிலாம் இருக்குது. நம்ம இந்த மில்லிங்கில் ஆப்ரேஷன்ஸ் இருக்கும் இல்லையா, அது பார்த்தோம்னா 3X சிஎன்சி இருக்கும். அதேமாதிரி XYZ அப்படின்ற 3 axis இருக்கும். நம்ம அந்த டிசைனிங் அதாவது கோடிங் வீடியோவில் பார்த்துருப்போம், இந்த மில்லிங்லாம் 3 axis இருக்கும். இது பார்த்தோம்னா அதுக்கும் 4X 5X இருக்குது. இதே மாதிரி நம்ம மில்லிங் பண்ணுறக்கு ஆப்ஜெக்ட் அப்படியே ரொட்டேட் பண்ணி நமக்கு பண்ணிக்கிற மாதிரி, அதேமாதிரி டூலும் அப்படியே நிறைய விதமான ஆங்கிள் ரொட்டேட் பண்ணிக்கிற மாதிரி 5X 4X சிஎன்சி மில்லிங் மிஷின்ஸ்லாம் இருக்குது. இந்த வீடியோ நீங்கள் நிறைய விஷயம் தெரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிடுங்க. நம்ம அடுத்த வீடியோ பார்ப்போம். கரெக்டாக.